கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. பண்டைய தமிழர்களின் வாழ்வும் கலையும் வீரமும் பொன்னேட்டிலே பொறிக்கப்பட வேண்டியவை. ஆயிரம் ஆண்டுகள் தாண்டியும் உலகமே கண்டு வியக்கும் வண்ணம் தான் வாழ்ந்து சென்ற அடையாளங்களை விட்டு சென்ற தமிழ் அரசர்களின் முக்கியமானவன் ராஜராஜ சோழன். கிபி 957 முதல் கிபி 973 வரை சோழ நாட்டை ஆண்ட சுந்தர சோழனுக்கும் சேர நாட்டு வானவன் மாதவிக்கும் இரண்டாவது மகனாக பிறந்தவர் ராஜராஜ சோழன். தந்தை மறைவிற்கு பின் உத்தம சோழனின 15 வருட ஆட்சிக்கு பின்னரே ஜனநாயக முறைப்படி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அதுவரை அருள்மொழிவர்மன் என்ற தன் இயற்பெயருடன் விளங்கிய அவர் அதன் பின் ராஜராஜ சோழன் என்று அழைக்கப்பட்டார். தென்னிந்திய வரலாற்றில் ராஜராஜ சோழனின் ஆட்சி போர்க்காலமாக போற்றப்படுகிறது. போர்க்கலையில் திறம்பட செயல்பட்ட ராஜராஜ சோழன் தெற்கே ஈழ முதல் வடக்கே கலிங்கம் வரையிலும் தன் வெற்றி கொடியை நாட்டினான். மிகவும் வலிமையான கடற்படையை பல பிரிவுகளாக பயன்படுத்தி ராஜ்யங்களை கைப்பற்றினான். முதன் முதலில் யானை படையை உருவாக்கியவன் ராஜராஜ சோழன். போர்க்கலையில் பல யுக்திகளை கையாண்ட ராஜராஜ சோழன் பெருத்த நாட்டு ஆணையாட்கள், பண்டித சோழ தெரிந்த வில்லிகள், வீர சோழ அணுக்கர் என்பது போன்ற 28 படைப்பிரிவுகளை வைத்திருந்தான். அவனது இராணுவ படையில் 1,000,000 பேர் பணியாற்றினர். கிருஷ்ணன் ராமன் என்பவர் படைத்தளபதியாக விளங்கினார். கைப்பற்றிய இடங்களிலெல்லாம் சிவ ஆலயங்களை உருவாக்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இவ்வாறு அரசியலிலும் போர்க்கலைகளிலும் சிறப்பாக விளங்கிய ராஜராஜ சோழன் அதே சிறப்புகளோடும் பல நூற்றாண்டுகளையும் தாண்டி நிலைத்திருக்கும் வண்ணம் ஒரு கோவிலை கட்ட எண்ணினான். அது காஞ்சியில் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலாயநாதர் கோவிலை கண்டபோது அவனுக்கு ஏற்பட்டது. அதற்கு உறுதுணையாக நின்றார் அவனது சகோதரி குந்தவை. ராஜராஜனின் குரு கருவூரார் சித்தரின் வழிகாட்டுதலின்படி குஞ்சரமல்லன், ராஜராஜ பெருந்தச்சன் என்ற இரண்டு பொறியாளர்கள் அந்த கோவிலுக்கு உருவம் கொடுத்தனர். ஒரு 130,000 டன் எடை கொண்ட பளிங்கு கற்கள் 69 மைல் தூரத்தில் இருக்கும் நார்த்தா மலையிலிருந்து கொண்டு வரப்பட்டது. பாறைகளை உடைப்பதற்கு இயற்கையான மிகவும் நேர்த்தியான முறையை பயன்படுத்தினர். முதலில் பாறைகளில் வரிசையாக துளைகளை இட்டு அதில் நீரை ஊற்றி அதனுள் மரக்கட்டைகளை அடைத்து வைத்தனர். பின் நீரினால் மரக்கட்டைகள் விரிவடையும் போது பாறைகள் ஒரே நேர்கோட்டில் பிளவடைந்தன. கற்களை கொண்டு வர 30,000-க்கும் மேலான யானைகள் பயன்படுத்தப்பட்டன. 600 சிற்பிகளையும் 100,000 தொழிலாளர்களையும் கட்டுமானத்திற்கு ஈடுபடுத்தினார். தற்காலிக சுவர்கள் எழுப்பியும் சுழல்வட்ட பாதையில் சாரங்கள் அமைத்தும் கற்களை கோபுரத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளனர். சிறப்புமிக்க
81 டன் எடை கொண்ட ஒரே கல்லினால் ஆன விமானத்தை கோபுரத்திலிருந்து தரை வரை சரிவாக சாரங்கள் கட்டி யானைகள் மூலம் எடுத்துச் சென்றுள்ளனர். தான் மட்டுமின்றி அரச குடும்பத்தினர், அரசு அலுவலர், படையினர், பொதுமக்கள் என அனைவரின் பங்களிப்பும் இந்த கோவிலை கட்டுவதற்கு இருக்குமாறு பார்த்து கொண்டார். அவர்கள் அனைவரின் பெயரையும் கல்வெட்டிலே பொறிக்கவும் உத்தரவிட்டார். கட்டுமான பணியின் போது அழகி என்ற இடையற்குல மூதாட்டி சிவத்துண்டு செய்ய விரும்பி கோவில் கட்டி முடிக்கும் வரை சிற்பிகளின் தாகத்தை தணிக்கும் பொருட்டு தினமும் தன்னால் இயன்ற மோரையும் தயிரையும் வழங்கி வந்தார். அவளது சிறிய தொண்டையும் அனைவரும் அறியும் வண்ணம் அவளது பெயரை கோவில் விமானத்தில் பொறித்து கோபுரத்தின் உச்சியிலே இடம்பெற செய்து சிறப்பித்தான் ராஜராஜ சோழன். ஒரு பிரம்மாண்டமான பெரிய லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தன் சிவபக்தியை காட்ட நினைத்த ராஜராஜன் அதில் தன் தமிழ் பக்தியையும் புகுத்தியிருந்தான். ஆம், தமிழில் மெய்யெழுத்துக்கள் 18 என்பதற்கேற்ப லிங்கத்தின் அடிப்பகுதியை 18 அடி உயரமாகவும் தமிழில் உயிர் எழுத்துக்கள் 12 என்பதற்கேற்ப லிங்கத்தின் உயரம் 12 அடி என இருக்குமாறு பணிந்தான். அதேபோல் தமிழில் உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் 216 என்பதற்கேற்ப கோபுரத்தின் உயரம் 216 அடி எனவும் நியமித்தான். தமிழின் மொத்த எழுத்துக்கள் 247 என்பதற்கேற்ப சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் இடையே உள்ள தூரமானது 247 அடியாகவும் இருக்க திட்டமிட்டு அமைத்தார். இன்றைய நவீன காலத்தில் வானளாவிய கட்டிடங்களும் உயர்ந்த ஆலயங்களும் எளிதாக அமைத்து விடலாம். ஆனால் 7 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோவிலானது 7 தலைமுறைகளையும் கடந்து பண்டைய தமிழர்களின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு மேல் இது நிலைத்திருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. தமிழர்களாகிய நாம் தமிழின் பெருமையை உணர்வோம். இனி 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் தலைமுறையினரும் போற்றும் வண்ணம் சிறப்புடன் நாமும் வாழ்வோம். தமிழர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். அடுத்த தலைமுறையினருக்கும் தமிழின் பெருமையை எடுத்துரைப்போம்.